வாண்டர்லஸ்ட், எக்ஸ்ப்ளோரிங் நெவர் எண்ட்ஸ். காலையில் ஒரு பிரிஸ்க் வாக் எடுத்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ திருச்சியிலேருந்து இன்றைக்கி திண்டுக்கல் போயிட்டு, திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு, கொடைக்கானலில் இன்றைக்கி ஒரு நாள் சுற்றிட்டு திரும்ப திருச்சிக்கு வரப்போகிறோம். இந்த ஜேர்னியை பார்க்கலாம். திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், ஸ்ரீரங்கம் அப்படின்னு லோக்கலில் போகக்கூடிய டவுன் பஸ்லாம் இங்கே நிற்கும். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஆரம்பத்துலேயே வந்து தஞ்சாவூர் போகிற பஸ் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ உள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு சொன்னால் சென்னை, பெங்களூர், சவுத், திருநெல்வேலி இந்த சைட் போகிற பஸ்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ செகண்ட் பிளாட்ஃபார்ம் அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில எக்ஸாக்டாக. ஸோ அங்கே வந்து திண்டுக்கல், அதுக்கப்புறம் பழனி இந்த சைடு போகக்கூடிய பேருந்துகள்லாம் நின்றுட்டுருக்கு. ஸோ திண்டுக்கலுக்கான ஒரு பஸ்ஸு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதில் ஏறுவோம். வெளித்தோற்றத்தில் இந்த பஸ்ஸை பார்க்குறதுக்கு பழசாகவும் டிரைவு கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு போனாலும் வேறு ஆப்ஷனே இல்லை, இந்த பஸ்ஸில் தான் நம்ம திண்டுக்கல் வரைக்கும் போயே ஆகணும். எப்படி ஒரு புத்தகத்தை அதோடைய வெளி அட்டையை வச்சு நிர்ணயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இந்த பஸ்ஸோடைய வெளித்தோற்றத்தை வச்சு என் மனசில் இருந்த அபிப்பிராயத்தை இந்த பஸ்ஸில் நான் பிரயாணம் பண்ணும் பொழுது அது டோட்டலாக மாறிடுச்சு. உள்ளே ரொம்பவே கம்ஃபர்டபுளான ரைடாக இருந்துச்சு. டிரைவர் அட்டகாசமாக திண்டுக்கல் வரைக்கும் ஓட்டிகிட்டு போனார். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸுன்றதுனால திண்டுக்கல் பேசஞ்சர்ஸை தவிர வேறு யாரும் இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணல. இந்த ஹைவேவோட ரோட்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதோடு காலையில் நேரத்தில் எந்த டிராஃபிக்குமே இல்லாதனால சீக்கிரமாக திண்டுக்கல் வந்து சேர்ந்துட்டோம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இப்போது கொடைக்கானல் பஸ் எங்கே நிற்கிது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து கொடைக்கானலுக்கு எப்போ பஸ் இருக்குதுன்னு போய் டைம் டேபிளில் பார்த்தா ஷாக் ஆயாச்சு. 7:55 தான் அடுத்த பஸ் கொடைக்கானலுக்கு. இங்கே 1 hour வேஸ்ட் ஆயிடுச்சு. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இந்த கொடைக்கானல் போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து அந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீமில் இருந்துச்சு. ஸோ நான் பஸ்ஸில் ஏறின போது ஆட்கள் யாருமே இல்லை, ஏன்னா 7:55 தான் இந்த பஸ் எடுக்க போகிறாங்க. இந்த பஸ் உடைய சீட்டிங்லாம் பாருங்கள், ஸோ கொஞ்சம் நீட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. டிரைவருடைய ஏரியா அந்த பகுதிகளில் போக முடியாதபடிக்கு ஒரு பேரிகேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ முந்திலாம் அந்த பேரிகேட் இருக்காது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த இன்ஜினுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் மேலே வச்சுருக்காங்கள, அதுக்கு மேலெலாம் கூட உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இப்போது யாரையும் அதுக்கு மேலே உட்கார விடுறதில்லை. ஸோ முன்னாடி வந்து கண்டக்டருக்கான சீட் அங்கே இருக்குது, அண்ட் அதுக்கு பின்னாடி 2 சீட்டு. அதுவுமே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸை தான் மோஸ்ட்லி அங்கே வந்து உட்கார்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணால் சில கண்டக்டர்ஸ் வந்து அங்கே அனுமதிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் இறங்கி ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு எப்படா இந்த பஸ்ஸை எடுப்பாங்கன்னு காத்திருந்து அந்த பஸ்ஸில் மறுபடியும் என்ன பண்ணேன்னா ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கரெக்டாக வந்தார். 7:55 பஸ்ஸை திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டர்லேருந்து வண்டியை வெளியில் எடுத்துட்டார். இப்போது எதுத்தாப்பில் அங்கே ஒரு பெரிய மலை தெரியுதுல்ல, அது எப்படி திருச்சியில் மலைக்கோட்டை சொல்கிறோமோ அதே மாதிரி இது வந்து திண்டுக்கல்லில் மலைக்கோட்டைன்னு சொல்கிறாங்க. இப்போ கொடைக்கானல் போகிறதுக்கு திருச்சி, மதுரை இந்த சைடில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து வத்தலக்குண்டு வழியாக தான் நம்ம வந்து கொடைக்கானல் போகணும். இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பழனியிலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் அப்படியே அவுட்டரில் போனோன்னு வந்து பார்த்திங்கன்னா சன்ஷைன் வந்து செம ப்ரைட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா அந்த ஹீட்டை வந்து உணர முடிஞ்சுது. போகிற வழியெலாம் நல்ல க்ரீனிஷாக இருக்குது. அதுக்கு காரணம் இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழை கூட ஒரு ரீசன்னு சொல்லலாம். இன்னொன்று இது வின்டர் டைம், ஸோ மிச்ச சீசன்லையும் இதே மாதிரி இருக்குமான்னு தெரில. ஸோ இப்போ நம்ம வத்தலக்குண்டு டவுனுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட், வத்தலக்குண்டில் ஒரு 25 minutes ஹால்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஜேர்னி கண்டினியூ ஆகுது. ஸோ பஸ்ஸில் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு உட்கார்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் விண்டோ சீட்டில் இருந்து இந்த ஏரி, இந்த சீனரி இதெல்லாம் கொஞ்சம் நிறையா நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது நம்ம எடுக்க வேண்டிய அந்த ரைட் டேர்ன் அந்த ஸ்பாட் வரப்போகுது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கொடை ரோடை வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ண போகிறோம். கொடைக்கானலுக்கு ட்ரெயின் ரூட் கிடையாது, ஆனால் ட்ரெயின் வழியாக பிரயாணப்பட்டு கொடைக்கானல் போகணும் அப்படின்றவங்களுக்காக கொடை ரோடு அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இறங்கி மக்கள் கொடைக்கானலுக்கு அவங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ரைட் டேர்ன் எடுத்து
கொஞ்ச தூரத்துலேயே வந்து ஒரு மோட்டல் வருது. ஸோ அந்த மோட்டலில் வந்து இந்த டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போய் வண்டியை நிப்பாட்டுறாங்க. ஸோ அங்கே தான் அவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 20 minutes ஹால்ட் இருக்குது. பட் ஆனால் அந்த மோட்டல் அவங்க நிப்பாட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாப்பில் ஒரு அருமையான ஒரு வியூ. ஸோ அந்த மலைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ இப்போது அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ பஸ் ஆல்ரெடி ஹால்ட் ஆயிடுச்சு. ஸோ டிரைவர்லாம் சாப்பிட போயிருக்காங்க. சீரியஸ்லி நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸ்க்கு நம்ம ட்ராவலுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து கஷ்டம் அப்படின்றத இந்த ட்ராவலில் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா திருச்சியிலேருந்து கிளம்பி வந்து திண்டுக்கல்லில் ஒரு 1 hour ஆல்மோஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டில் அங்கே ஒரு 25 minutes அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டில் ஒரு 20 minutes வந்து போகுது. ஸோ டைம் வந்து இந்த ஜேர்னியில் ரொம்பவே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி ஃபீல் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போலாம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஜேர்னி காரில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ காரில் போகும்பொழுது நம்ம ஊருக்குள்ளெல்லாம் போகிறது கிடையாது, பைபாஸ் வழியாகவே அப்படியே நேராக பிடிச்சி போயிடுறோம். ஸோ அதனாலேயே வந்து நமக்கு இப்போ புதுசு ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸில் ஒரு ஜேர்னி எடுக்கும் பொழுது நம்ம பழசில் வந்து பழைய நாட்களில் வந்து இப்படி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு இப்போ நமக்கு வந்து இது என்னமோ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இந்த பாதையில் நம்ம வரும்பொழுதே வந்து இ பாஸ்க்கான அந்த செக் பாயிண்ட் அந்த இடத்த வந்து நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போது நம்ம கொடைக்கானலுக்கான இந்த மலைப்பாதை ரூட்டுக்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து என்ன சைன் போர்டில் போட்டிருக்காங்கன்னா, கொடைக்கானல் இந்த இடத்துல இருந்து 46 kilometers, பனைக்காடுன்ற ஊர் 24 kilometers, தண்டிக்குடி அப்படின்ற ஊர் 41 kilometers, அண்ட் பூம்பாறை அப்படின்ற இடம் 68 kilometers அப்படின்றத அந்த சைன்போர்டில் வந்து நமக்கு போட்டிருந்தாங்க. அன்லைக் ஊட்டி ரூட்டில் போகும்பொழுது யானையுடைய கிராசிங் அல்லது அது போனது கிராஸ் பண்ணதுக்கான அந்த வழித்தடங்கள் வந்து இருக்கும். பட் கொடைக்கானல் போகிற இந்த ரூட்டில் அல்லது இந்த கொடைக்கானல் மலைகளில் யானைகள் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. வண்டியில் இந்த மலை பகுதியில் ஏறும் பொழுது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர இந்த சீனிக் வியூவை மிஸ் பண்ணிடாதீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ரெட் கலர் சைன்போர்டில் ட்ரைவ் வித் அ சேஃப் ஸ்பீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மலை ஏறும் பொழுது நான் டிரைவர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்பீடாமீட்டரை கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ ரொம்ப நேரமாக அது 0, அந்த பிட்வீன் 0 to 10 அப்படின்ற அந்த ரேஞ்ச்லேயே வந்து இருந்துச்சு. பஸ்ஸில் அவ்வளோ ஒன்றும் கூட்டம் கிடையாது. ஆனால் இந்த பஸ்ஸுடைய கண்டிஷன் வந்து மலைக்கு சூட் ஆகலை அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா ரீசண்டாக ஊட்டிக்கு இதே மாதிரி இந்த புதிய எல்லோ பஸ்ஸில் தான் வந்து ஊட்டிக்கு போயிருந்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுமே வந்து நல்ல கண்டிஷனில் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஃபாஸ்ட்டாக அழுத்தி கூட்டிகிட்டு போய் ஊட்டியில் இறக்கி விட்டார் காலையில் நேரம். இப்போது வந்து ரொம்ப ஒன்றும் டிராஃபிக்கும் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் அந்த பஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் மேலே ஏறிச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த வியூ, இந்த சீனரி, இதை வந்து அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மஞ்சளார் டேமுடைய ஃபுல் வியூ நம்மளால் பார்க்க முடியும். அதோடு கூட தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. அந்த ஃபால்ஸ்க்கான நேம் ஆனால் தெரியல. சன்ஷைன் வந்து நல்ல பிரைட்டாக இருந்தது. அது கூட கூட க்ளவுடியாக இருக்கிற இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த மவுண்டன்ஸை ரொம்பவே அழகாக காமிக்குது. ராஜாத்தி இந்த வேன் காரு ஸ்பீடை அவரால் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னு தெரியல. லேனில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்தார். எங்கள் டிரைவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்திட்டார். இவ்வளோ நேரமாக நம்ம இந்த ஜேர்னியை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம். இப்போது இந்த கொடைக்கானலை பற்றி பேசுவோம். 1821 பிரிட்டிஷோடைய லெஃப்டினன்ட் பிஎஸ் வார்ட் அவர் கொடைக்கானல் பகுதியை ஆய்வு செய்வதற்காக குன்னவன் அப்படின்ற ஒரு கிராமத்திலிருந்து மலைக்கு ஏறுகிறார். இந்த மலைகளுடைய அழகான தோற்றம், அதுக்கப்புறம் குளுமையான வானிலை, இதை அவர் உணர்கிறார். அதோடு கூட 4000 மக்கள் வந்து இங்கே கிராமமாக அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஆய்வுக்கு அப்புறம் 1834 ஜேசி ராட்டன் அப்படின்ற ஒரு ரெவன்யூ கலெக்டரும் சிஆர் கோட்டன் அப்படின்றவரும் இவங்க இந்த மலைப்பகுதியை வந்து ஆய்வுக்காக வருகிறாங்க.
இதை தொடர்ந்து 1836 வருஷம் ஒரு பாட்னிஸ்ட் ராபர்ட் வெஹ்ட் அப்படின்றவர் இந்த கொடைக்கானல் பகுதிக்கு அவர் அப்சர்வேஷனுக்காக அவர் வரார். கோடை ரோட்டில் நம்ம ஹில் ரூட் ஏற ஆரம்பித்ததுலேருந்து காட்டு வழியாகவே இவ்வளோ நேரம் பிரயாணிச்சுட்டு வந்தோம். இப்போ தான் நம்ம ஊர் பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஊர் ஊத் அப்படின்னு பேர். ரொம்ப பெரிய ஊர் இல்லை, ஒரு சின்ன ஊர் தான் போகிற வழியில். ஆயிரத்தி 1852 வருஷம் மேஜர் ஜேஎம் பேட்ரிட்ஜ் பாம்பே ஆர்மியை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாருனா, இங்கே அவர் முதல் தடவையாக ஒரு வீடு கட்டி இங்கேயே வந்து அவர் செட்டில் ஆகிறாரு. அந்த காலகட்டங்களில் இங்கே வந்து ஒரு 6-7 வீடுகள் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் 1853 வருஷம் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி சார்லஸ் ட்ரெவ்லியன் அவர் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுறாரு. 1863 வருஷம் ஒரு அமெரிக்கன் மிஷினரி டேவிட் காய்ட்ஸ்கடர் அப்படின்றவர் இந்த பகுதிக்கு வராரு. இந்த டேவிட் காய்ட்ஸ்கடர் வந்து ஐடாஸ்கடர் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அப்போ இருந்த மதுரை கலெக்டர் அவருடைய உத்தரவோடு கூட கொடைக்கானலில் அவர் ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கை ஃபார்ம் பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்த்துட்ருக்கிறது விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூல் தாண்டி கொஞ்ச தூரத்துலேயே வந்து மூளையார் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு நீர்வீழ்ச்சி இந்த இடத்துல போகுது. ஸோ பஸ்ஸில் இருந்து நமக்கு ஆக்சுவலாக தெரியுது, பட் இந்த வியூவை வந்து கேப்சர் பண்ண முடியல. இப்போ எக்ஸாக்டாக அந்த நீர்வீழ்ச்சி வந்து கிராஸ் ஆகக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிற பிரிட்ஜ் வழியாக இந்த பஸ் பிரயாணம் பண்ணுது. இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரோடு பிரிஞ்சு போகுது. அந்த பாதை வந்து பனைக்காடு அப்படின்ற ஊருக்கு போய் சேருது. இந்த ஹில் ரூட்டில் வண்டி ஓட்டுறவங்க இந்த சீனரி இந்த வியூவெல்லாம் வந்து அதிகமாக என்ஜாய் பண்ணவே முடியாது. இது நம்ம காரில் போகும்போதும் சரி, ஆனால் இந்த மாதிரி ஒரு விண்டோ சீட் மட்டும் நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா போதுங்க. அந்த வியூ, சீனரி, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ப்ரீஸ், இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணலாம். இந்த சாலையை கொடை காட் ரோடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. காட் அப்படின்றது ஹிந்தி சொல். ஹிந்தியில் காட் அப்படின்னா மலைப்பாதை அப்படின்னு அர்த்தம். மலைப்பகுதி மேலே ஏற ஏற இந்த வானிலை வந்து அப்படி பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு. காலையில் நம்ம கீழே வந்து அவ்வளோ சன்ஷைன், அவ்வளோ வெக்கையாக இருந்தது. இப்போ வெதர் செம்ம ப்ளசண்ட்டாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம பாதி வழி வந்து நம்ம பிரயாணப்பட்டு வந்துட்டோம். ஸோ கீழே 46 கிலோமீட்டர் கொடைக்கானல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம ரீச் பண்ணும் பொழுது இன்னொரு ஒரு சைன்போர்ட் அங்கே வந்து கொடைக்கானல் இன்னும் 20 கிலோமீட்டர் அப்படின்ற தகவலை அந்த பலகையில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மலைப்பகுதியில் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் கார் பார்க்கிங், இங்கே பாருங்கள் பைக்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் கொடைக்கானல் போகும்பொழுது ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்பிட்வீனில் எங்கேயுமே ஸ்டாப்ஸ் கிடையாது. ஸோ நம்ம கார்லலாம் போனோம்னா வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டை நின்று ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடம் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு தோணினாலும் நம்மளால் அதை நம்ம நிறைவேற்ற முடியாது. இதெல்லாம் சரி, கொடைக்கானல் அப்படின்ற இந்த வார்த்தை தமிழில் ரெண்டு சொல்லை இணைத்து ஒரே சொல்லாக இந்த காலத்தில் நம்ம வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து கிஃப்ட் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காணல் அப்படின்னா அது வந்து காடுகள் அப்படின்னு அர்த்தமாக. ஸோ காடுகள் நமக்கு ஒரு பரிசாக இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி தான் இந்த பகுதியை கொடைக்கானல், கிஃப்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட். இந்த இடத்துலருந்து நம்ம நிறைய யூக்கலிப்டஸ் மரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக யூக்கலிப்டஸ் மரம் வந்து இந்த இடத்துல கொடைக்கானலில் முதற்கு முன்பதாக கிடையாதான். ஸோ இங்கே பிரிட்டிஷ்காரங்க இங்கே மேலே வந்து ஆய்வுலாம் செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் 1867 வருஷம் மேஜர் ஜேஎம் பேட்ரிட்ஜ் அப்படின்றவர்
ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த யூக்லிப்டஸ் மரத்தை வந்து வரவழைச்சு அதுக்கப்புறம் இந்த பகுதிகளில் இதை நட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவில் இந்த யூக்லிப்டஸ் மரம் வந்து இங்கேருந்து பல இடங்களுக்கு அது போயிருக்கு. இந்த பகுதிகளெல்லாம் அந்த யூக்லிப்டஸோடைய அந்த ஆயில் ஸ்மெல் இருக்கும்ல, அது வந்து நம்மளால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்ம குருசடி அப்படின்ற இடத்த நம்ம கடந்து போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கடை, ஒரு வீடு அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல அப்படியே வரிசையாக பஸ் கார் கார் அப்படின்னு பின்னாடி ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேல் நோக்கி மலை ஏறக்கூடிய இந்த வாகனங்களுக்கு வழி விட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து போகிறாங்க. ஸோ இடையில் சொன்னேன் யூக்கலிப்டஸ் மரத்தை வந்து 1867 வருஷம் வர வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன். அதோடு சேர்த்து வேட்டில் அப்படின்ற ஒரு மரத்தையும் அவங்க கொண்டு வர வச்சுருக்காங்க. இந்த வேட்டில் அப்படின்ற மரத்தை நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் அழகாக பூத்துருக்கும். ஸோ அதுதான் வேட்டில் ட்ரீஸ். பெருமாள் மலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்துலேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து கடைகள் வந்து வச்சுருக்காங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைட் கடைகள் வந்து மோஸ்ட்லி ஃப்ரூட் ஷாப்ஸாக இருக்குது. ஃப்ரூட் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் ஆயில், இந்தோடைய கடைகள்லாம் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு பெரிய ஃப்ரூட் ஷாப்ஸ் இதெல்லாம் அப்படி தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு சூப்பரான இடம் இருக்குது. பட் ஒன்ஸ் அகெயின் நம்ம பஸ்ஸில் போகிறதுனால அந்த இடத்துல நிற்கவோ இறங்கவோ முடியல. சில்வர் காஸ்கெட் ஃபால்ஸ். செம்மையான சீனரி அண்ட் கிளைமேட் அண்ட் இந்த வியூஸ் எல்லாம் நான் அருமையாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் இந்த இடத்துலேருந்து நம்ம கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து நிறைய கடைகள் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வீடுகள் அப்படின்னு சொல்லி நம்மளால் நிறையா பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பஸ் வந்து இன்னுமே வந்து ஸ்லோவாக தான் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டீப்பாக இந்த இடத்துல மேலே ஏறுது. அண்ட் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்பொழுது தெரியுது கிளவுட்ஸ் வந்து நல்லா கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் கொடைக்கானலில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கிளவுட்ஸ் ஆர் மிஸ்ட் சூழ்ந்துருக்கிற ஒரு இடத்த வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் போனேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கோக்கஸ் வாக்கில் ஆக்சுவலாக வந்து மிஸ்ட் வரும், கிளவுட்ஸ் வந்து அப்படியே அந்த இடத்துல கடந்து போச்சு. மலைப்பகுதி, அடிக்கடி மழை பெய்யும். ஸோ அதனால் இந்த ரோட்ஸ் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமும் குழியுமாக தான் இருக்குது. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நிதானமாகவே போங்க. பைக்கில் ரைட் பண்ணுறவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக போகணும். இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே ஃப்ரூட் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட், ஸ்பைசஸ், அடுத்து ஆயில் அப்படின்னு ஏகப்பட்ட கடைகள்.
சண்டேன்றதுனால ஸ்ட்ரீட்ஸ்லலாம் வந்து துணிக்கடை, காய்கறி அப்படின்னு சந்தை மாதிரி நிறைய இடங்களில் வச்சுருந்தாங்க. கொடைக்கானல் டவுனுக்குள்ளே வந்தோன்னே ஒரு சிக்னல், அண்ட் இந்த சிக்னலுக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபவுண்டன் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடம்தான் கொடைக்கானல் லேக். ஹில்டாப்பில் ஹில் டாப் இன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் தெரியுது. இந்த ஹோட்டலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த கொடைக்கானல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. இந்த போலீஸ் பூத் தெரியுதுல, அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே போனோம்னா கோக்கஸ் வாக் வரும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபேமஸான பேக்கரி இருந்துச்சு, ரொம்ப க்ரௌடடாகவே இருந்தது அந்த இடம். ஊர் வழியாக கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு குட்டி பசங்களை வந்து அவங்க அப்பா முன்னாடி உட்காந்து சீனரியை பார்த்துட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து விட்டா ரெண்டு பேரும் தூங்கிட்டே வந்தாங்க. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் சூப்பராக வந்து ஒரு கிளாஸ் என்கேஸ் பண்ணி ஒரு ஏரியா சீட்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து கொடைக்கானலை சுற்றி பார்க்க ஆரம்பிக்க போகிறேன்.